ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ ஆதித்யாயஷ சோமாயஷ மங்களாயச புதாயச குரு சுக்கரசிய சனிப்பெச்ச ராக வைக்கியதுவே நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர்தினே தங்கவேல் கவுண்டர் வழங்கும். நான் எனது குருநாத ராசியுடன், எனது நண்பர்கள் நல்லாதருடன் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்துள்ளேன். குரு பகவானை பற்றி ஒரு சில விளக்கங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். திருச்செந்தூர் தட்சிணாமூர்த்தி குமரக்கடவுளனுடைய அருள் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்குமாறு பணிவன் வேண்டி விரும்பி குரு பகவானை பற்றி ஒரு சில விளக்கங்கள். நன்றி, வணக்கம். மறைமிகு கலை நூலில் வல்லோன் வானவர்கரசன் மந்திரியாகி நரசுரி கற்பக பொன்னாட்டின் கதிவினாகி நிரதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியாளர் மலர்பாதம் போற்றி போற்றி. குரு பகவானுக்கு உண்டான தமிழில் ஒரு பாடல். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாசன், பரப்பரமை, தஷ்மை, ஸ்ரீமத், குருவே நமோ நமக. அதாவது குரு பகவானை வணங்கி நான் பேசுவது எனது குருநாத ராசியுடனும் எனது நண்பர்கள் அனைவருடனும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து புதுக்கணக்கு போட்டு எங்கள் நண்பர்கள் குழு மூலமாக நான் இங்கு வந்துள்ளேன். இருந்தாலும் யூடியூப்பிலே திருச்செந்தூரிலிருந்து வீடியோ போடுவதை இந்த பெருமையெல்லாம் எனது நண்பர்களையே சாரும். குரு பகவான், ஜாதகத்திலே குரு பகவான் கடகராசி உச்சராசி, தனுசு ராசி வந்து மூல திரிகோண ராசி, மீன ராசி வந்து ஆட்சி ராசி, அதே குரு பகவானுக்கு வந்து நீச்ச ராசி வந்து மகர ராசி. இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே இருக்கும் பொழுது ஜனன காலத்திலே உங்கள் ஜாதகத்திலே பத்திலே குரு இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் பிறந்ததிலிருந்து 12 வருடம் உங்கள் குடும்பத்தில் தொழில், ரெண்டாவது வீடு கட்டுதல், மற்ற எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக நடந்துக்கிட்டு வரும். இது அனுபவபூர்வமான பதிவு, இது வந்து என் குரு சொல்லிக் கொடுத்த பதிவு. அதே மாதிரி வந்து 12 வருஷத்துக்கு மேல் 11 பாவத்தை இயக்கும் குரு பகவான் இயக்குவார். அப்போ அந்த 24 வயது முடியும் வரை அந்த குடும்பத்தில் லாபம், நல்ல காரியம், கல்யாணம், அதே மாதிரி வந்து ஒரு கிணறு விவசாயிகள் அந்த கிணறு இதெல்லாம் வெட்டுறது, வியாபாரிகள் அந்த வியாபாரத்தை வந்து நல்லா வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து நடக்கும். அதே மாதிரி வந்து 24 வயசுக்கு மேலே 36 வயசு முடியவர்கள் 10 குருவிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். அதே மாதிரி வந்து 24 36 வரைக்கும் தொழில் அதிகமாக கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். தொழில் வந்து அதிகமாக கடன் வாங்கி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். 12 இடம்ங்கிறது விரயம், சுப செலவு, கல்யாண செலவுகள், குழந்தை குட்டி இருந்ததுன்னா அதுக்கு செலவுகள், காலேஜ் சேர்த்துறது, இந்த மாதிரி செலவுகள் இதெல்லாம் வரும். இல்லை அப்படின்னா ஜாதகரே படிக்கிறதுக்கு வெளிநாடெல்லாம் போய் இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து வரும். அப்புறம் 12 முடிஞ்சோடனே 1 இடம் குரு பகவானுக்கு வந்து அது திக்பலமுடைய வீடு. அந்த திக்பலமுடைய வீடு இருக்கிறதுனால அதை 36 வயசுக்கு மேல் 48 வயசு முடியதற்குள் அவருக்கு வந்து எல்லா நல்ல காரியமும் நடந்துவிடும், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து 48 வயசுக்கு மேல் 60 வயசுக்குள் 2 இடம் குடும்பஸ்தானத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்குது. பேரம்பேத்தி எடுக்கிறது, 2 வந்து வீடு கட்டுறது, மற்ற வந்து குடும்ப சொத்து இருந்ததுன்னா பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் அந்த 60 வயசுக்குள் நடந்துடும். சரி, அதே மாதிரி வந்து 60 வயசுக்கு மேல் 6 இடமாக வரும் குரு பகவான். அந்த 6 இடமாக வருகின்ற காரணத்தினாலே கொஞ்சம் நோய் நொடி தாக்கம் அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்தில் மைத்துனமார்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்ககிட்டருந்து ஏதோ சொத்து சோகங்களாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதாவது வந்து 60 வயசுலேருந்து 72 வயசு முடியும் வரை இப்படியே அந்த 12 வருஷமாக அந்த குருவை பார்த்து கொள்ள வேண்டும். 12 பாவத்துக்கும் பலன் சொல்வதை விட உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு மனுஷன் வந்து இருந்தது அப்படின்னா 80 வயசு இல்லைன்னா 90 வயசு இருக்க போக வேண்டிய ஒரு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால குரு பகவான் வந்து இந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு நின்ற வீட்டிலிருந்து 12 வருஷமாக நாம் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக நன்மை. இது வந்து நாடி ஜோதிடப்படி இருக்கிறது. நாடி ஜோதிடம் என்றால் இது மெத்தேடு வேறு, அந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிறதுனால நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து குரு பகவான் ஆகப்பட்டவர் குரு வந்து பார்த்த இடம் சிறப்படையும், நின்ற இடம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதற்காக என்ன பரிகாரம், வியாழக்கிழமை அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் விரதம் இருந்து
குரு பகவானுக்கு அர்ச்சனை வைத்து வந்தால் அந்த தோஷம் நீங்கும். அதுக்காக வந்து அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அதுக்குன்னு கணக்கு போட்டுனா 16 அம்சம் கணக்கு போட்டோம்னா அது எப்படி இருக்கு என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ நான் இந்த கோயிலில் வந்து நான் செய்ததை சொல்லிவிடுகின்றேன். தமிழ்நாட்டிலே பொள்ளாச்சியிலே இருக்கின்ற, அதாவது வந்து ஆண்கள் பெண்கள் திருமணம் உறுதியாக நின்றுவிட்டது என்று யூடியூப்பிலே பதில் மேல் பதில் வந்து கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு மட்டும் அல்லது நம்ம குழந்தையாலும் சரி அடுத்தவங்க குழந்தையாலும் சரி, கரும்பு கட்டோட இருந்த எறும்பு என்ன பண்ணும், எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க? சரி, நடந்தது நடந்து விட்டது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த கொடூரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த கல்யாண தடையானவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நான் அதுக்கு மனசுக்குள்ளே ஒரு காணிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது பண்ணுங்க. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, குரு பகவானை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆகவே அனைவருக்கும் வணக்கம். மேலும் இன்னும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.